ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெஷ் ஸ்வீட். இன்றைக்கி நம்மளோட சேனலில் சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி சூப்பரான லெமன் ரைஸ் தான், மசாலா லெமன் ரைஸ் தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். அதுக்கு தேவையான மசாலா வந்து என்னென்ன அப்படின்றது மட்டும் இல்லாமல் நான் இன்றைக்கி லெமன் ரைஸோடு சேர்த்து பொட்டேட்டோ ஃப்ரையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக செய்ய போகிறேன். ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வந்து நான் வந்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் அந்த பேனில் வந்து பார்த்திங்கன்னா நான் கடலெண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கடலெண்ணெய்க்கு பதிலாக நல்லெண்ணெயில் கூட சேர்த்து செஞ்சுக்கலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சமாக ஆயில் வந்து நார்மலாக நம்ம விடுறதை விட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து விட்டுக்கணும், கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ஸோ ஆயில் வந்து காஞ்சதுக்கப்புறமா நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டேன். கடுகு வெடித்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை வந்து சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நிலக்கடலை, அந்த வேர்க்கடலை இருக்கும் இல்லைங்களா, அது வந்து நல்லா வறுத்த வேர்க்கடலை தான், தோல் உரிச்சிட்டு அதை நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து காய வச்சுருந்த கருவேப்பிலையை பொடி பண்ணுறதுக்காக அதை சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்மளோட சீக்ரெட்டான அந்த மசாலா வந்து நம்ம வந்து சேர்க்க போகிறோம். அதுதான் வந்து இந்த லெமன் ரைஸ்க்கு டேஸ்ட்டே கொடுக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 துண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு 6-7 பல்லு பூண்டு வந்து தோல் உடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய், நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக வந்து நம்ம வந்து மிக்சர் ஜாரில் அரைச்சிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதில் எடுத்து வச்சுருக்கக்கூடிய பேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கணும், ஏன்னா லைட்டாக அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா திரண்டு பிரிஞ்சு வரும் ஒரு மாதிரி, அதுதான் நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி. நல்லா பாருங்கள், சூப்பராக நமக்கு இந்த மசாலா நல்லா வாசனையாக வந்து இருக்கும், டேஸ்ட்டுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இனிமேல் நீங்கள் லெமன் ரைஸ்லாம் செஞ்சிங்கன்னா இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா 2 லெமன் வந்து எடுத்துருக்கேன். 2 லெமனும் இந்த மாதிரி நல்லா வந்து பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். ஒரு வாட்டி இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் எப்போவுமே இந்த மாதிரிலாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டில் எல்லாருமே. அந்த அளவுக்கு நீங்கள் சட்டி சோறு அளவுக்கு வச்சுருந்தா கூட நல்லா காலியாயிரும். இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் வந்து ஃபுல்லே வந்து நம்ம பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு பண்ணுவோம். இப்போ லாஸ்ட்டாக ஒரு 5 செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் ஃப்ளேமில் வந்து வச்சுட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். காரத்துக்கு நம்ம காய்ந்த மிளகாலாம் எதுவுமே சேர்க்கல. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பேஸ்ட்டில் அரைச்சோம் இல்லைங்களா பச்சை மிளகா, அதுதான் முழுக்க முழுக்க நமக்கு காரம் தரும். ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தொக்கை நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கூட 1 மாதம் வரைக்குமே கெட்டே போகாது. அப்பப்போ நீங்கள் லெமன் ரைஸ் செய்யும் போது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா வந்து ஸ்டவ்லாம் ஆஃப் பண்ணி எடுத்தாச்சு. நம்மளோட மசாலா வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. லெமன் ரைஸ்க்கு தேவையான மசாலா இதில் நம்ம வடித்து வச்சுக்கக்கூடிய சாதத்தை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்குமே ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து சாதமும் வடிச்சிட்டேன். சாதம் வந்து நல்லா வந்து இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும், அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் கன்சிஸ்டன்சி. சாதத்தை வடிச்சிட்டு நல்லா ஃபேன் காற்றுல ஆற வச்சுருங்க, சூடாக இருக்கக்கூடாது. ஆறதுக்கப்புறமா இது மாதிரி நமக்கு உதிரி உதிரியாக கிடச்சிரும். இப்போ நம்மளோட சாதத்தை எல்லாத்தையுமே அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து கிளறி சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து ஃபுல்லாத்தையும் எல்லாத்தையும் கிளறி எடுத்தாச்சு. பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது. வாசனையுமே ரொம்ப இஞ்சி பூண்டுலாம் நம்ம கொத்தமல்லிலாம் சேர்த்துருக்கிறதுனால டேஸ்ட்டுமே ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இனிமேல் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு ஆகட்டும், ஆஃபீஸ் போகிற ஹஸ்பண்ட் ஆகட்டும், எல்லாருக்குமே லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். திருப்பி கொண்டு வரும்போது லஞ்ச் பாக்ஸை காலியாக தான் கொண்டு வருவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்பவே அட்டகாசமாக பிரமாதமாக இருக்கும். இனிமேல் நீங்கள் லெமன் ரைஸ்லாம் உங்கள் வீட்டில் யாராவது விரும்பி சாப்பிடுவாங்கன்னா இந்த மெத்தடில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப 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 சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஓகே, நம்ம லெமன் ரைஸ் ரெசிபி வந்து எவ்வளோ சூப்பராக செய்யலாம் அப்படின்றத பார்த்துட்டோம். இதுக்கு ஈக்குவலான சைடிஷ் என்ன, எப்போவுமே எல்லாருக்கும் தெரிஞ்சது உருளைக்கிழங்கு ஃப்ரை தான். அதை நம்ம எப்படி கிறிஸ்பியாக பண்ணான்னு பார்க்கலாம். ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வந்து வச்சுக்கோங்க. கடாய் கொஞ்சமாக ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நான் வந்து ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி தான் நான் கடலெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெயில் கூட சேர்த்து செஞ்சுக்கலாம். ஸோ ஆயிலே தான் நம்ம முழுக்க முழுக்க இந்த உருளைக்கிழங்கு வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 1/2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து நம்ம சுத்தமாக சேர்க்க போகிறது இல்லை. ஸோ ஆயில் வந்து ஓரளவுக்கு ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம என்ன சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா பூண்டு இருக்கு இல்லைங்களா, ஒரு 3-4 பல் பூண்டை இந்த மாதிரி இடித்து ஓரளவு இடித்து சேர்த்துக்கோங்க. அப்புறமா அது கூட கொஞ்சமாக வந்து பெருங்காயம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து
பெருங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு ஒரு சிலருக்கு வாய்வுன்றனால நம்ம வந்து பெருங்காயம் பூண்டு சேர்க்கறதுனால எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்லாம் இருக்காது. இப்போ அது ரெண்டுமே நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய உருளைக்கிழங்கு இருக்கு இல்லைங்களா, நான் வந்து இன்றைக்கி மூணு உருளைக்கிழங்க இந்த மாதிரி தோல் சீவிட்டு நல்லா வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்க, அந்த உருளைக்கிழங்கை இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் வந்து மிளகாய்த்தூள் தான் எடுத்திருக்கேன். நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் வந்து எடுத்திருக்கேன். ஸோ பெரிய டேபிள் ஸ்பூன்னால நான் ஒன்று எடுத்திருக்கேன். சின்ன டேபிள் ஸ்பூனாக இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா நமக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸ்டோ அதனால் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கூட தண்ணியெலாம் எதுவுமே தெளிக்காமல் நீங்கள் வந்து அப்படியே வந்து இந்த எண்ணெயிலே வந்து தான் கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வேக வச்சு எடுக்க போகிறோம். ஸோ பாருங்கள் நல்லா வந்து அந்த மசாலா வந்து ஒன்றோடு ஒன்று நல்லா சூப்பராக அந்த உருளைக்கிழங்கில் செட் ஆகி வந்தாச்சு. இப்போ தான் நம்ம கரெக்டான கன்சிஸ்டன்சி மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே நம்ம வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே விட்டுடலாம். இப்போ பாருங்கள் 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா சூப்பராக அழகாக கிறிஸ்பியாக நம்மளோட உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிடாத உருளைக்கிழங்குலாம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கும் போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காக தான் இனிமேல் நீங்கள் உருளைக்கிழங்கு ஃப்ரைலாம் செஞ்சிங்கன்னா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம செஞ்ச இந்த லெமன் ரைஸ் வித் உருளைக்கிழங்கு அந்த ஃப்ரை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இனிமேல் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க, ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தா இந்த லெமன் ரைஸ் ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வாட்டி மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இது போன்ற சூப்பரான வீடியோட சந்திக்கலாம். தேங்க்யூ.